கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் வேளையில் வைரஸ் பற்றி திரைப்படம் கொண்ட 5 தமிழ் திரைப்படங்களை பற்றி தற்போது காண்போம். 1989 வெளியான நாளைய மனிதன் என்ற படத்தை வேலு பிரபாகரன் எழுதி இயக்குள்ள இதில் பிரபு, ஜெய்சங்கர், அமலா, அஜய் ரத்னம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கும் ஒரு மருத்துவ பயிற்சியாளரை சுற்றி கதை சொல்லுகிறது. அனாதையின் உடலில் மருத்துவர் மருந்தை செலுத்தும் போது என்ன நடக்கிறது, பின்னர் அவர் ஒரு தொடர் கொலைகாரனாக மாறி கதைக்களத்தை உருவாக்குகிறார். நாளைய மனிதனின் கதைக்களம் மைக்கேல் மில்லரின் சைலண்ட் ரேஞ்சில் இருந்து தழுவப்பட்டது. இந்த படம் பின்னர் கன்னடத்தில் மனவா 2022 என்ற ரீமேக் செய்யப்பட்டது. தசாவதாரம் 2008 கமல்ஹாசன் எழுதிய இப்படத்தை KS ரவிக்குமார் இயக்கியிருந்தார். சதி ஒரு விஞ்ஞானியை சுற்றி வருகிறது. சாத்தியமான ஆபத்தை உணர்ந்த பிறகு அவர் ஒரு உயிரியல் ஆயுதத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறார். பிரபலமான ஜார்ஜ் புஷ் உட்பட 10 வேடங்களில் உலகநாயகன் தசாவதாரம் படத்தில் நடித்துள்ளார். இந்தியாவில் எபோலா வைரஸின் முதல் வழக்கு 2014 பதிவாகியுள்ளது. ஆனால் கமல் அதை பற்றி 6 ஆண்டுகளுக்கு முன்பு படத்தில், இது ஒரு செயற்கை பயோவீபன், எபோலா மார்பர்க் கலவையாகும், இது மிகவும் ஆபத்தானது என்று கமலின் கதாபாத்திரம் குறிப்பிடும் காட்சியை நினைவில் கொள்ள வைக்கிறது. மேலும் படம் குழப்ப கோட்பாடு மற்றும் பட்டாம்பூச்சி விளைவு குறித்தும் கூறியிருக்கிறது. AR முருகதாஸ் எழுதி இயக்குள்ள 7ஆம் அறிவு திரைப்படம் 2011 சூர்யா, சுஜியாசன் மற்றும் ஜானி ட்ரை கோயன் ஆகியோர் நடித்திருந்தனர். இது 5ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர் போதி தர்மனை சுற்றி வருகிறது. அவர் சீனாவுக்கு சென்று துறவியாகிறார். இதைத் தொடர்ந்து 21ஆம் நூற்றாண்டில் துறவியின் வழித்தோற்றலான சூர்யாவின் தன்மையை காண்கிறோம். இந்தியா மீது சீனா கட்டவிழ்த்துவிட்ட உயிரியல் யுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு போதி தர்மாவின் சக்திகளை பயன்படுத்த ஒரு பெண் விஞ்ஞானி முயற்சிக்கிறார். துல்க சன்மான் மற்றும் நசரியா ஆகியோர் நடித்துள்ள இப்படத்தை காதலில் சொதப்புவது எப்படி புகழ் பாலாஜி மோகன் வாயமூடி பேசும் என்ற படத்தை 2014 இயக்கியுள்ளார். துல்கரின் தமிழ் அறிமுக படமாக வாயமூடி பேசவும் அமைந்தது. மேலும் இப்படத்தில் ரோஜா நாயகி மதுபாலா ரீ என்ட்ரி கொடுத்திருக்கிறார். ஒரு வசந்த காலத்தில் ஒரு மலை நகரத்தின் பின்னணியில் கதை அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு புதிய வகை வைரஸ் ஊமை காய்ச்சல் காரணமாக ஒரு முழு நகரமும் பேசுவதை நிறுத்திவிட்டால் என்ன நிகழும் என்பதை கதைக்களமாக கொண்டு உருவாகியிருந்தது. மிருதன் 2019 நாயகல் ஜாக்கிரதை பட புகழ் சக்தி சவுந்தரராஜன் இயக்கியுள்ள இப்படத்தில் ஜெயம் ரவி மற்றும் லக்ஷ்மி மேனன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருந்தனர். நகரத்தின் புதிய நோய்க்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது எப்படி என்று ஒரு போக்குவரத்து போலீஸ்காரர் தீர்வை தேடும் விதமாக இப்படத்தின் கதைக்களம் உருவாகிறது. தமிழ் சினிமாவின் முதல் ஜாம்பி வகை த்ரில்லர் படமாக மிருதன் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.